ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கொரியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் லாலிபாப் Restaurant ஸ்டைலில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு நான் சிக்கன் விங்ஸ் எடுத்துருக்கேன் கடைகளில் இந்த மாதிரி சிக்கன் Lollipop செய்கிறதுக்குன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் சிக்கன் விங்ஸ் வாங்கிட்டு இந்த போன் கிட்ட இருக்கிற சதையை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி மேலோக்கி தூக்கிவிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே ஷேப்பில் கிடச்சிடும் இப்போ இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஹாஃப் டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் ஃபைனலி கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் மினிமம் இது தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது இந்த எல்லாம் ஊறணும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஈவன் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வச்சுருந்தா கூட உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா மசாலாலாம் ஊறட்டும் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி சிக்கன் எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு நெக்ஸ்ட்டு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் வீட்டில் செய்யும்போது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு அதே கலரில் செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு மசாலா எல்லாம் ஒட்டாது சிக்கனில் ஸோ இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம சிக்கனை மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் உங்களுக்கு லாலிபாப் ஷேப்பில் பர்ஃபெக்டாக வரணுன்னா நான் இப்போ இதில் ஃப்ரை பண்ணுற மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நிற்க வச்சு ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு லாலிபாப் ஷேப் பர்ஃபெக்டாக வரும் ஆயிலில் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா ஒரு சைடு குக்கானதும் டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ அடியில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம சிக்கனை டர்ன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆகிடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஆயிலருந்து ரிமூவ் பண்ணிடலாம் லாலிபாப் இப்போ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ட்ரையாக வேணும்னா இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளோட சிக்கன் லாலிபாப் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதை நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டாஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் பொடியாக நறுக்குன இஜ்ஜி பொடிய ஒரு டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஹாஃப் டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சாஸ் எல்லாம் கொஞ்சம் கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் செஷ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் செஷ்வான் சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இதை ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குது ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே குக் ஆகணுன்றதுக்காக ஸோ நான் மொத்தமாக ஒரு கால் கப்லேருந்து ஒரு ஒன் தேர்ட் கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக வரணும் இதை குக் பண்ணும்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா திக்காக வந்திருக்கு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் லாலிபாப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சாஸ் எல்லாமே சிக்கனில் எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபைனலி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் இதை நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் சூப்பரான லாலிபாப் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த போன் பகுதியில் நம்ம கரெக்டாக சுற்றி விட்டுருலாம் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சிக்கன் லாலிபாப் ரெசிபியை நான் சொன்ன அளவுகளோடு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் சூப்பராக வரும் ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெலகன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ